ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு தேவையான டெர்மினாலஜியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போது எப்படி ஆப்ஷனில் ஒரு ட்ரேடு இனிஷியேட் பண்ணுறதுன்னு ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போது XYZ ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் இந்த மந்த் எக்ஸ்பைரி டேக்குள்ளார 1000லிருந்து ஒரு 1100 வரைக்கும் போகும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்ஸையும் சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு 1000 CE ஸ்ட்ரைக்ஸை சூஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீமியம் ஒரு 30 ரூபீஸ் கொடுத்து பை பண்ணலாம். பட் ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு குவான்டிட்டியோ இல்லை 10 குவான்டிட்டின்னு கம்மியான குவான்டிட்டியில் ட்ரேட் பண்ண முடியாது. இங்கே லாட்டில் தான் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஒரு லாட்டுக்கு 1000 குவான்டிட்டி, 2000 குவான்டிட்டி ஆர் 3000 குவான்டிட்டி கூட இருக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கு அதோட ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல லாட் சைஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே XYZ ஸ்டாக்ஸோட லாட் சைஸ் ஒரு 500 குவான்டிட்டின்னு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு லாட் வாங்குறதுக்கு அதாவது ஒரு 500 குவான்டிட்டியாக தான் உங்களால் வாங்க முடியும். அதிகமாக வாங்கணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா 2 லாட்டாக வாங்க முடியும். 2 லாட்டுக்கு 1000 குவான்டிட்டின்னு நீங்கள் வாங்கலாம். ஸோ இது மாதிரி லாட்டில் தான் உங்களால் வாங்கவோ இல்லை விற்கவோ முடியும். ஓகே, இப்போது 1000 CE கால் ஆப்ஷன் ஒரு லாட் 30 ரூபீஸ்க்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் ஒரு லாட் 500 குவான்டிட்டி இன்டூ 30 ரூபீஸ்னா 15,000 ரூபீஸ் ப்ரீமியமாக கட்டுவீங்க. இப்போ மூணு விஷயம் நடக்கலாம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் நல்ல மேலே போகலாம். ரெண்டாவது, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக கீழே இறங்கலாம். மூணாவது, மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நியூட்ரலாகவே எக்ஸ்பைரி டேயில் முடிஞ்சிடலாம். இதில் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் நல்ல மேலே போய் முடிஞ்சால் எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வரும். எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பைரி டே அப்போது 1100 ரூபீஸில் போய் முடிஞ்சால் நீங்கள் ஸ்பாட் பண்ண 1000 CE ஸ்ட்ரைக்லேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சதுனால 100 இன்ட்டு லாட் சைஸ் எவ்வளோ 500 இன்ட்டு 100 50,000 ரூபீஸ் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸாக வரும். ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 15,000, ரிட்டர்ன்ஸ் 50,000, ப்ராஃபிட் மட்டும் 35,000 நீங்கள் எடுக்க முடியும். இதுவே 1200க்கு எக்ஸ்பைரி டே அப்போ முடிஞ்சால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ரெண்டாவது சினாரியோ, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக கீழே போய் எக்ஸ்பைரி டேயில் முடிஞ்சால் நம்ம எவ்வளோ ஆப்ஷன் ப்ரீமியம் கட்டியிருக்கோமோ அதுதான் நமக்கு லாஸ். இங்கே ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டி இன்டூ 30 ரூபீஸ், ஸோ 15,000 ரூபீஸ் நமக்கு மேக்ஸிமம் லாஸாக வரும். அதுக்கு மேலே லாஸ் ஆகவே ஆகாது. இதுவே ஈக்விட்டியில் நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தால், சப்போஸ் 1000 ரூபீஸ்லேருந்து 800 போய் முடிஞ்சால் 500 குவான்டிட்டிக்கு 500 இன்ட்டு 200, 1 லாக் உங்களுக்கு லாஸாக வந்திருக்கும். ஆனால் ஆப்ஷனில் லாஸ் இஸ் லிமிட்டட் டு ப்ரீமியம் வாட் யூ ஹாவ் பேட், தட் இஸ் 15,000 ரூபீஸ் இங்கே. மூணாவது சினாரியோ, ஸ்டாக் ப்ரைஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நியூட்ரலாக 1000லேயே எக்ஸ்பைரி டே அப்போ முடிஞ்சால் நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் ஃபுல்லாக லாஸ் ஆகிடும். இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் டைம் வேல்யூன்னு ஒரு டேர்ம் இருக்குது. எக்ஸ்பைரி டே நெருங்க நெருங்க ப்ரீமியமில் இருக்கிற டைம் வேல்யூ கம்மியாகிட்டே போகும். சப்போஸ் கான்ட்ராக்ட் முடிய 30 டேஸ் டைம் இருக்கும்போது அட்டி மணியில் இருக்கக்கூடிய 1000 CEயோட ப்ரீமியம் 30 ரூபீஸாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கம்மியாக ஆக ஸ்டாக் ப்ரைஸ் இதே இடத்துல இருக்கும் பட்சத்தில் 30 ரூபீஸுங்கிறது 27, 24, 22, 23 குறைஞ்சிக்கிட்டே போய் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 0 ஆகிடும். ஸோ நியூட்ரலாக முடிஞ்சாலும் ஃபுல் ப்ரீமியம் நமக்கு லாஸ் ஆகிடும். இப்போது XYZ ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் இந்த மந்த் எக்ஸ்பைரி டேக்குள்ளார 1000லிருந்து ஒரு மேஜர் ஃபால் ஆகி கீழே இறங்கும்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரிடிக்ட் பண்ணிங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவீங்க. கால் ஆப்ஷனில் சூஸ் பண்ண மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் பை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு அட்டி மணி ஸ்ட்ரைக், 1000 PE ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ரீமியம் ஒரு 25 ரூபீஸில் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு லாட்டுக்கு 500 குவான்டிட்டி இன்ட்டு 25, ஸோ 12,500 ரூபீஸ் ப்ரீமியமாக கட்டுவீங்க. மூணு சினாரியோ வரலாம். நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ப்ரைஸ் 1000லிருந்து 900க்கு எக்ஸ்பைரி டேயில் போய் முடிஞ்சால் உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் க்ரெடிட்டாக வரும். ஸோ 100 பாயிண்ட்ஸ் இன்ட்டு 500 குவான்டிட்டி, ஸோ 50,000 ரூபீஸ் ரிட்டர்ன்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 12,500, ரிட்டர்ன்ஸ் 50,000, ஸோ 37,500 ரூபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும்.
சப்போஸ் எக்ஸ்பைரி டேல 1000 பிஇ 950ல போய் முடிஞ்சா எவ்வளோ ப்ராஃபிட் வருங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ரெண்டாவது சினாரியோ, நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் மேலே போய் முடிஞ்சா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கட்டியிருக்கீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு லாஸாக வரும், அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. அதாவது ப்ரைஸ் 1100க்கு போனாலும் சரி 1500க்கு போனாலும் சரி உங்களுக்கு நீங்கள் கட்டின 12,500 ருபீஸ் தான் லாஸாக வரும், அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. மூணாவது சினாரியோ, ஸ்டாக் ப்ரைஸ் மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் நியூட்ரலாக 1000லேயே எக்ஸ்பைரி டே அப்போது க்ளோஸ் ஆனிச்சுன்னா கால் ஆப்ஷனில் ப்ரீமியம் ஃபுல்லாக டைம் வேல்யூனால பேடான மாதிரி புட் ஆப்ஷன்லேயும் ப்ரீமியம் ஃபுல்லாக டைம் வேல்யூனால பேடாயிரும். ஸோ இங்கேயும் உங்களோட மேக்ஸிமம் லாஸ் லிமிட்டட் டு 12,500 ருபீஸ். இந்த வீடியோவில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பை பண்ணால் 3 different சினாரியோவில் என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆப்ஷன் செல்லிங்கை டீட்டெயிலாக பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து ப்ராஃபிட் எடுக்க சான்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஏஞ்சல் ஒன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பின் யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க. மேலே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டா ட்ரேட் எஃப்என்ஓ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீன் மேலே நிஃப்டி பேங்க் நிஃப்டி போல ஆப்ஷன்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். நான் இப்போ இங்கே பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ண போகிறதுனால பேங்க் நிஃப்டியை கிளிக் பண்ணிக்கிறேன். கீழே ஆப்ஷன்ஸ் செயின் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்ட்ரைக்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், வால்யூம், டெல்டா, தீட்டா அப்படிங்கிற எல்லா விஷயமும் ஒரே ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்கிறதுனால ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போது பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட எல்டிபில கிளிக் பண்ணுங்க. இங்க இருக்கிற பை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா லாட் சைஸ் என்னன்னு கேட்கும். இங்க நீங்க பை பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் லாட்டை டைப் பண்ணணும். பை பண்றதுக்கு எவ்வளவு மார்ஜின் தேவையோ இங்கேயே டிஸ்பிளே ஆகும். இப்ப பை பட்டனை கிளிக் பண்ணுங்க, அப்படியே கன்ஃபார்மும் கிளிக் பண்ணணும். ஆர்டர் சப்மிட் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.